ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ ஷிப்புடன் எபிசோட் 116, கார்டியன் ஆஃப் த அயன் வால். ஓபன் பண்ணா சாஸ்கே, என்ன ஓட்ட ஒண்ணு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எதுக்காக நீ ஒரு டீம் ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு சுகேட்சு கேட்டோன்னே, எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு, இந்த கோலை அடையதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைமா நான் உரைச்சு மாறுவ அப்ரோச் பண்ணேன். நான் ஒரு ஹைலி ஸ்கில்டான நிஞ்சாவை நான் செலக்ட் பண்ணி நான் என்ன கோலை அடையணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சொன்னோட, ஆனா எதுக்காக நீ கேரியினை சூஸ் பண்ணு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஏன்னா அவ உரைச்சு மாறுவோட ஒரு உண்மையான ஃபாலோவர், சதன் ஹைட் அவுட்டோட வார்டனாவும் அவ இருந்துட்டு இருக்கா. ஏற்கனவே உரைச்சுமாரோட டெஸ்ட் சப்ஜெக்டா இருக்கிற எல்லாரையும் அந்த இடத்துலதான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. உரைச்சுமாருவை நீ கொண்டது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அவ கடுப்பாயிருவான்னு சொல்லிட்டு சுகேட்சு சொன்னோன்னு, அவளுக்கும் எனக்கும் சுத்தமா பொருத்தமே ஆகாது. ஏற்கனவே அவ என்ன மோட்டமா துவம்சம் பண்ணது எல்லாமே எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு சுகேட்சு சொன்னோன்னு, அவளோட பெர்சனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே தான் இருக்கும்னு சொல்லிட்டு சுகேட்சு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த சாக்ராவை கணக்கிடக்கூடிய பவர் அவளுக்கு மட்டும்தான் இருக்கு. அவ எனக்கு முக்கியமா தேவைப்படுறான்னு சொல்லிட்டு சொன்னோன்னு, ஒரு நல்ல ஸ்மெல்லும் ஒரு கெட்ட ஸ்மெல்லும் இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காரின் ரொம்ப தூரத்துல இருந்தே அந்த ஸ்மெல்ல அவ அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பா. அதே மாதிரியே சாஸ்கேயும் சுகேட்சும் அந்த ஹைட் அவுட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அந்த இடம் ஃபுல்லாவே ரொம்ப அமைதியா இருந்துட்டு இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு அமைதியா இருக்கும் சொல்லிட்டு நினைச்சு கூட பாக்கல. கண்டிப்பா உரைச்சு மாறி இறந்த விஷயம் இந்த இடத்துல காட்டு தீ மாதிரி பரவதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சுகேட்சு சொன்னோன்னு, அவங்க ஒரு அயன் கேட் கிட்ட போய் நின்றுட்டு இருப்பாங்க. உன்னோட பிளேட பயன்படுத்தி அதை நீ உடைச்சிருந்து சொல்லிட்டு சாஸ்கே சொன்னோன்னு, ஓன்டையும் தான் ஒண்ணு இருக்கு, அதை வச்சு நீ பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு சுகேட்சு சொன்னோன்னு, ஆனா இதுக்கு சூட்டபிள் ஆனது உன்னோடதுதான் சொல்லிட்டு சாஸ்கே சொன்னோன்னு, அதே மாதிரியே அவனோட அந்த எக்ஸிகியூஷனர் பிளேட பயன்படுத்தி அதை மொத்தமா செதறடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேருமே அதுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அதுலயும் சாஸ்கேயும் சுகேட்சுவும் அந்த இடத்துல போறத பார்த்தோன்னு, சாஸ்கே உச்சிகா இந்த இடத்துல அதுவும் தன்னந்தனியா உரைச்சு மாதிரி இல்லாம வந்திருக்கான கிடைச்ச அந்த ரூமர் உண்மைதான். சாஸ்கே உச்சிகா உரைச்சு மாறுவ கொன்னுட்டான்னு சொல்லிட்டு அந்த கைதிகள் எல்லாமே பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, சாஸ்கே இந்த இடத்துல வந்திருக்கான, கண்டிப்பா நம்ம எல்லாரையும் நம்ம ஃப்ரீடம் பண்ணதுக்காக தான் இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட இருந்துட்டு இருப்பாங்க. காரினும் சாஸ்கே வர்றத பார்த்து ஏத்தப்பல வந்து நின்னுட்டு, எதுக்காக இந்த இடத்த நோக்கி வந்திருக்க, நீ தனியா இங்க வந்திருக்கீங்கன்னா அப்பனா நான் கேள்விப்பட்ட ரூமர் உண்மைதான் சொல்லிட்டு காரின் சொன்னோன்னே, சாஸ்கேயை பொறுத்த வரைக்கும் உன் கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும்னு ஆசைப்படுறான், அதனால நம்ம உள்ள போய் பேசலாமான்னு சொல்லிட்டு சுகேட்சு கேட்டோன்னே, சாஸ்கே உனக்கு ஏதாச்சும் பேசணும்னு ஆசைப்பட்டேனா நீ டைரக்டா என்ன பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இக்னோர் பண்ணி நீ பேசுவேன்னு சொல்லிட்டு சுகேட்சு கோவப்படுறது பார்த்தோன்னே, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டை போட்டு இருப்பாங்க. நீங்க சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு வாங்க நம்ம உள்ள போய் பேசுவோம் சொல்லிட்டு சாஸ்கே சொன்னோன்னே, காரின் என்ன நீ ஃபாலோ பண்ணு, உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சாஸ்கே சொன்னோன்னே, நான் எதுக்காக உன்னை ஃபாலோ பண்ணி ஆகணும், எனக்குன்னு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு, இங்க அதிகமான கைதிகள் இருக்காங்க, அவங்களை நான் பராமரிக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு, அதனால என்னால வர முடியாது, உரைச்சு மாறு வேணா இங்க இருந்து போயிருக்கலாம், ஆனா இங்க இருக்கிற கைதிகளை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை தான் சொன்னோன்னே, நாங்க இந்த இடத்துல வரும்போது எல்லா கைதிகளும் ரொம்ப அமைதியா இருந்தாங்க, கண்டிப்பா உரைச்சு மாறுவோட இறந்த விஷயம் இவங்க எல்லாருக்கும் காட்டு தீ மாதிரி ரூமர் பரவதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சுகேட்சு சொன்னோன்னே, நான் போன வாட்டி வந்திருக்கும் போது அதிகமான கைதிகள் இருந்தாங்க, ஆனா இப்போ எல்லாருமே கம்மியா மாறிட்டாங்க, கண்டிப்பா அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போவதுக்காக அதிகமான வழி பண்ணுவாங்க, ஏற்கனவே நாங்க என்ட்ரன்ஸ் வழிய வரும்போது அதிகமான குழிகளா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாஸ்கே சொன்னோன்னே, ஏற்கனவே உரைச்சு மாறு இறந்த விஷயம் இங்க ரூமர் மாதிரி இங்க இருக்கிற எல்லா கைதிகள் மத்தியிலையும் தெரிய தொடங்கிட்டு, அதனால யாருமே எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரி நீ தானே உன்னோட ஆட்களை பயன்படுத்தி எல்லாரையும் கொண்டு அந்த ஃப்ரண்ட் கேட் முன்னாடி குளிச்சு மூடி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சுகேட்சு கேக்குறத பார்த்தோன்னே, உண்மையை சொல்லணும்னா நீ உரைச்சு மாறுவோட உண்மையான ஃபாலோவர் சொல்லிட்டு உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது, சில நேரத்துல உன்னை பார்த்தா எனக்கு பயமா தான் இருக்கு, ஏன்னா நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரும்போதே நாங்க இங்க வரப்போறோம் சொல்லிட்டு ஸ்மெல் மூலமாவே நீ கண்டுபிடிச்சிருப்ப, ஏன் இப்போ நீங்க எங்க ரெண்டு பேரையும் கொள்ளது கூட நீ தயார் நிலையில தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நீ மட்டும் தனியா வந்திருந்தா கண்டிப்பா நான் அதை தான் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு காரின் சொல்லிட்டு இருப்பா. சாஸ்கேயை பொறுத்த வரைக்கும் அவன் என்னோட ஃப்ரெண்ட், கண்டிப்பா நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காரின் சொன்னோன்னே, சாஸ்கே தான் உரைச்சு மாறுவ கொன்னானு சொல்ற அந்த ரூமர் உண்மையா இருந்து சொல்லிட்டு பாக்குறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரமா பொறுமையா இருந்தேன் சொல்லிட்டு காரின் சொன்னோன்னா, நான் தான் உரைச்சு மாறுவ கொன்னு சொல்லிட்டு சாஸ்கே சொன்னோன்னே, இந்த அளவுக்கு கேஷுவலா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காரின் கோவப்பட்டு இருப்பா. சுகேட்சு
இஷ்யூ. நீ உடனே போய் இங்க இருக்கிற கைதிகள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணு, கைதிகள் இந்த இடத்துல இல்லனா வார்டன் இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு சாஸ்கே சொன்னேன். ஹாரி, நான் இன்னொரு வாட்டி சொல்லணும்னு ஆசைப்படுறேன், என்னோட டீம்ல நீ ஜாயின் பண்ணிருந்து சொல்லிட்டு சாஸ்கே சொன்னோட இங்க இருக்கிற கைதிகள் எல்லாத்தையும் விடுவிக்க போறேன்னு சொல்லிட்டு சுகெட்ஸு அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருப்பான். ஓகே, உனக்கு இங்க வர, என் கூட சேரதுக்கு ஆசை இல்லைன்னா பரவாயில்ல, நான் வேற யாராச்சும் உனக்கு பதிலாக நான் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சாஸ்கே கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருப்பான். அப்போ சுகெட்ஸு அந்த கைதிகள் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு, ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்ட அந்த ரூமரா இருக்கிற சாஸ்கே உச்சிகா தான் உரைச்சு மறு கொண்டது உண்மைதான், அப்பனா நாங்க இப்போ என்ன செய்யும் சொல்லிட்டு எல்லாரும் கேட்டோன்னே, நான் உங்க எல்லாரையும் விடுவிக்க, ஆனா நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி ஆகணும், இங்க இந்த செல்லை விட்டு தப்பிச்சக்கு அப்புறம் எல்லா இடத்துலயும் போய் சாஸ்கே உச்சிகா தான் உரைச்சு மறு கொண்டத விஷயத்த எல்லார் முன்னாடியும் நீங்க பரப்பணும் சொல்லிட்டு சுகெட்ஸு சொன்னோன்னே, காரியனை பொறுத்த வரைக்கும் அந்த ரூமோட கதவை அடைச்சிட்டு சாஸ்கேயோட பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான். நான் உன் கூட ஜாயின் பண்ணதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னோன்னே, இந்த அளவுக்கு சீக்கிரத்துல மாறுவேன் சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல, அதுக்குள்ள நீ மாறதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு சாஸ்கே கேட்டோன்னே, இந்த பிளேஸ்லயே நான் தனியால இருந்து நான் ரொம்பவும் டயர்டா மாறிட்டேன், அதனால உன் கூட வரதுக்கு அதுவும் நம்ம ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்து நான் ஜேர்னி போதுக்கு நான் ரொம்ப தயாராயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது சுகெட்ஸ் அந்த கதவை திறந்து பார்த்துட்டு இருப்பான். அது உள்ள பூட்டி இருக்கிறது அவனுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். சுகெட்ஸ் சொல்றவன, மொத்தமா நீ தள்ளி விட்டுரு, நம்ம ரெண்டு பேருமே போதும், நம்ம ரெண்டு பேர் மட்டும் நம்ம இந்த பயணத்தை தொடருவோம் சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீலிங்ஸோட சாஸ்கே கிட்ட வர்றதை பார்த்தோன்னே, சாஸ்கே உன்னை நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண போதே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் கட்டிட்டு இருப்பான். லார்டு உரைச்சு மாறு சாஸ்கே உச்சிகா, உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக லார்டு உரைச்சு மாறு என்ன அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு காரியம் சொன்னோன்னே, ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி 118 டெஸ்ட் சப்ஜெக்ட் ஹைட் அவுட்ல இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க, அவங்க கண்டிப்பா இந்த ஃபாரஸ்ட்ல இருந்துட்டு இருக்காங்க, அவங்களை நம்ம எப்படி ஆச்சு பிடிச்சே ஆகணும், உயிரோடவோ இல்ல பிணமாவோ சொல்லிட்டு சாஸ்கே சொன்னோன்னே, ஓகே நம்ம இப்ப தொடங்கிறதுக்கான டைம் வந்துட்டு, ஒருத்தன் இங்க பக்கத்துல இருந்துட்டு இருக்கான், ஒருத்தன் 50 மீட்டர் தொலைவில் இருந்துட்டு இருக்கான், இன்னொருத்தன் 10 o'clock தொலைவில் ஒரு 4 பேர் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு காரின் சொன்னோன்னே, காரின் சொன்ன அதே திசையை நோக்கி சாஸ்கே போய் எல்லாரையும் கேப்சர் பண்ணிட்டு இருப்பான். காரின், நீ இப்போ என்னோட கண்ணா இருந்து நீ செயல்படுறதுக்கான டைம் வந்துட்டு சொன்னோட தேவையில்லாம எனக்கு நீ ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காத, ஓகே இப்போ இன்னொருத்தன் 9 o'clock டைரக்ஷன்ல இருந்துட்டு இருக்கான், 5 பேர் நம்மள தாக்குறதுக்காக தயார் நிலையில் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னா அவங்க ரெண்டு பேருமே அந்த திசையை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. சாஸ்கே, எதுக்காக இங்க இருக்கிற யாரையும் நீ கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, எனக்குன்னு கொல்லக்கூடிய ஒரே ஒருத்தன் தான் இருந்துட்டு இருக்கான், அவனை கொல்றதுதான் எனக்கு முக்கியமான குறிக்கோளேன்னு சொல்லிட்டு அவன் சொன்ன இதே மாதிரி ஒரு சாக்கரை அவன் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இந்த சாக்கரம் ரொம்பவும் கூலா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேல பாத்துட்டு இருப்பாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து அவங்களை தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. சாஸ்கே தனியால இருந்து அவங்க 4 பேரையும் தாக்கிட்டு இருக்கும் போது காரின் மரத்தோட கிளையில இருந்து தவறி கீழே விழுந்துட்டு இருப்பான். அப்ப சாஸ்கே அவளை கேப்சர் பண்ணிட்டு கீழே ஒருத்தன் அவளை தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவனும் அவனோட சுவாட பயன்படுத்தி அவனை மொத்தமா கொண்டுட்டு இருப்பான். எனக்காக நீ அவனை கொண்டுட்டியான்னு சொல்லிட்டு காரின் கேட்டோன்னே, என்ன நான் இழந்துட்டேன்னா மத்தவங்க எல்லாரையும் கேப்சர் பண்றது எனக்கு ரொம்பவும் டிஃபிகல்ட்டா மாறிடும் சொல்லிட்டு இனி எனக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சாஸ்கே சொன்னோன்னே, சுகெட்ஸு அவனோட சுவாட பயன்படுத்தி அந்த கதவு எல்லாத்தையும் செதறடிச்சுட்டு உள்ள வந்துட்டு இருப்பான். சாஸ்கே, காரின் கண்டிப்பா வரமாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம இங்க எது கிளம்புறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு சுகெட்ஸு சொன்னோன்னா, இல்ல அவன் நம்ம கூட வரதுக்கு ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு சாஸ்கே சொன்னோன்னே, நான் ஒண்ணும் உங்க கூட வரதுக்கு ஒத்துக்கல, நானும் ஒரே டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கேன், அதனாலதான் நான் இப்போ வாரேன்னு சொல்லிட்டு சொன்னவங்க அடுத்ததா நார்த்தன் ஹைட் அவுட்டா இருக்கிற ஜூஹோவை காப்பாத்ததுக்காக அவங்க 3 பேரும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும், அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பாய்.